Hello students, in the video la namma output devices pathi discuss pannalam. First output device monitor. Idu common ah use pandra output device. Namma enna computer pathinaala kandipa monitor irukum. Monitor, keyboard, mouse, CPU. Idu dhaan compulsory irukum. So common ah use pandra output device monitor. Output device edukaga use pannuvom namma system la store panirka ella details um paakkuradhukagum result paakkuradhukagum monitor is used. So idu vandu paakkuradhukku namakku TV maadhiriye dhaan irukum. இதில early days ல பாத்தீங்கன்னா monochrome monitors யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. monochrome monitorsனா black and white ல மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே mostly color monitors தான். color monitorsல multiple colors டிஸ்ப்ளே ஆகும். மானிட்டர்ஸ்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தது. சிஆர்டி மானிட்டர்ஸ், இங்கே மேலே இருக்கிறது சிஆர்டி மானிட்டர்ஸ். ஏர்லி டேஸில் சிஆர்டி மானிட்டர்ஸ் கேத்தட் ரே டியூப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எல்சிடி எல்இடி மானிட்டர்ஸ் ஆர் யூஸிங் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜிஏ கார்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிஸ்பிளே பண்ணுற யூஸ்வலாக நம்ம மானிட்டரில் என்ன டெக்ஸ்ட்டு என்ன இமேஜ் எல்லாமே எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பிக்சல்ஸ். பிக்சல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டாட்டு ஸ்மால் டாட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிக்சல் சொல்லுவாங்க. அந்த பிக்சலாக நல்ல க்ளோஸராக ஃபார்ம் ஆகி தான் நமக்கு ஒரு இமேஜாகவும் ஒரு டெக்ஸ்டாகவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோ டாட்ஸ் எவ்வளோ பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஜிஏ வந்து நம்ம ரெசல்யூஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த விஜிஏ யூஸ் ஆகிறது. ப்ளாட்டர்ஸ், ப்ளாட்டர்ஸ் வந்து இது ஒரு பிரிண்டர் மாதிரி தான். பட் என்ன, நம்மளோட இமேஜஸ் கிராஃபிக்கல் இமேஜஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸில் நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னா ப்ளாட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பேனர்ஸ் எல்லாமே போடுறாங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்காக பேனர்ஸ் அந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து இந்த ப்ளாட்டர்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி தான் அது பிரிண்ட் எடுப்பாங்க. நம்ம நல்ல கலர்ஸ்லேயும் நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். ஸ்பீக்கர்ஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டேங்க. ஸோ ஒரு வாய்ஸை அவுட்புட்டாக நம்ம கேட்குறதுக்காக ஸ்பீக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம மியூசிக்ஸோ இல்லை எதாவது நம்ம பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம அவுட்புட்டாகவும் நம்ம கேட்கலாம். ஸோ அது ஸ்பீக்கர்ஸ். எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஏர்லைன்ஸில், ஸ்கூல்ஸில், பேங்க்ஸில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ பிரிண்டரோட மெயின் யூஸ் என்ன, யூஸ்வலாக நம்ம மானிட்டரில் பார்க்குற எல்லா அவுட்புட்டுமே வந்து சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் காப்பி எடுக்கணுன்னா நமக்கு பிரிண்டர் தேவை. ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்ம பேப்பரில் பிரிண்ட் எடுக்கணும், பேப்பரில் பார்க்கணும் அப்படின்னா பிரிண்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்டர்ஸ்லே டூ டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்கு, இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து டைரெக்டாக எல்லா காண்டாக்டும் இருக்கும். இப்போ இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் எட்டு ரிப்பன் அதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த எட்டு வந்து ரிப்பனில் ஸ்ட்ரைக் பண்ணி தான் நமக்கு அந்த பிரிண்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்து பேப்பரில் பிரிண்ட் ஆகும். ஸோ டைரெக்ட் காண்டாக்ட் அந்த எட்டோடு இருக்கிறதுனால நமக்கு அதோட நாய்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவி நாய்ஸ் அது நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பேக்ட் பிரிண்டரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கார்பன் காப்பீஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் காப்பீஸ் நிறைய எடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காப்பீஸ் அவங்க எடுக்கணும்னா இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் ஆர் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இப்படி தான் இருக்கும். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை வந்து நீங்கள் நிறைய மெடிக்கல் ஷாப்பில், சூப்பர் மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய பின்ஸ் இருக்கும். அந்த பின்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ரிப்பனை ஸ்ட்ரைக் பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு டேட்டாஸ் வந்து அந்த பேப்பரில் பிரிண்ட் ஆகும். அது வந்து யூஸிங் எ ப்ரெஷர், என்ன ப்ரெஷர்னா மேக்னெட்டிக் ப்ரெஷர், மெக்கானிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி தான் அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒரு அந்த ஹெட்டர் வந்து ரிப்பன்லேயே மூவ் ஆகி நமக்கு டேட்டாஸ் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் எல்லாமே டாட்டாக ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு டெக்ஸ்டாகவும் ஒரு இமேஜாகவும் அது நமக்கு தரும். ஸோ இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா லோ தான். ஏன்னா ஒன் லைன் தான் வில் பி பிரிண்டட் அட் அ டைம். ஸோ ஒரு சிபிஎஸ் 32,550 கேரக்டர் பர் செகண்டுக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு 32,550 கேரக்டர்ஸ் தான் அது பிரிண்ட் பண்ணும். லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்,
இது லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் என்ன யூஸ் பண்ணோம்னா டைரக்டா எட் டாட் மேட்ரிக்ஸில் பின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குரூப் ஆஃப் பின்ஸ். இங்கே வந்து பிரிண்ட் எட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. இது லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணும், 1000 லைன்ஸ் வந்து பெர் மினிட்ல இது பிரிண்ட் பண்ணும். லைன் மேட்ரிக்ஸும் வந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் காப்பீஸும் நம்ம லைன் மேட்ரிக்ஸில் எடுக்கலாம். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நம்ம இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜஸே பார்த்திங்கன்னா நாய்ஸ் தான். பிரிண்ட் எடுக்கும் போது நாய்ஸ் வரும். ஏன் நாய்ஸ் வருதுன்னா அந்த பிரிண்ட் எட்டுக்கும் ரிப்பனுக்கும் டைரக்ட் காண்டாக்ட் இருக்கிறதுனால நமக்கு நாய்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், நிறையெல்லாம் நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியாது. பட் இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர் ஜஸ்ட் ஆப்போசிட், இதில் டைரக்ட் காண்டாக்ட் இருக்காது. இதோட மெக்கானிசமே வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் லேசர் டெக்னாலஜி வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும், குட்டாக இருக்கும், ஸ்பீடும் வந்து ஹையாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர் அண்ட் இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ். லேசர் பிரிண்டர் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி ஆஃபீஸில், ஸ்கூல்ஸில், நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப குட்டாக இருக்கும், ஸ்பீடும் நல்ல ஹை ஸ்பீடு இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேசர் பீமை தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லேசர் பீம் வந்து என்டையர் ட்ரம், இங்கே கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பனுக்கு பதிலாக கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லேசர் பீம் என்டையர் ட்ரம்மையும் ஸ்கேன் பண்ணி அது அப்படியே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுக்கும். என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், கிராஃபிக்கல் இமேஜஸும் எடுக்கலாம், டெக்ஸ்ட் எது வேணாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாட்ஸாக எல்லாமே பிரிண்ட் பண்ணதுனா 1200 டிபிஏ. டிபிஏன்றது டாட்ஸ் பர் இன்ச். ஸோ 100 பேஜஸ் பர் மினிட்ல யூ கேன் டேக் அ 100 பேஜஸ் பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுக்கலாம். அதோட ஸ்பீடிங் கெப்பாசிட்டியும் வந்து ஹை வென் கம்பேர்ட் டு த இம்பேக்ட் பிரிண்டர். இன்க்ஜெட் பிரிண்டர், நம்ம கலர் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணுன்னா இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ஜெட் பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் கார்ட்ரேஜும் இருக்கும், கலர் கார்ட்ரேஜும் இருக்குது. ஸோ கலர் கார்ட்ரேஜை யூஸ் பண்ணி நம்ம கலர் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். என்ன காம்பினேஷன்ஸ் இது யூஸ் பண்ணோன்னா மெஜந்தா, எல்லோ அண்ட் சியான். பேஸ்ட் ஆன் திஸ் இந்த த்ரீ கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் அதில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மோனோக்ரோமில் பிளாக் இங்க் ஃபில் பண்ணி நம்ம பிளாக்ல எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த இங்க் எல்லாமே ஒரு நாசல்ஸ், த்ரூ த நாசல்ஸ் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வழியாக அந்த இங்க் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் சர்க்கியூட் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த இங்கை வந்து இன்க்ஜெட் பிரிண்டர் வந்து டேட்டாஸ் எல்லாமே பேப்பரில் பிரிண்ட் பண்ணும். இது 1 to 20 பேஜஸ் பர் மினிட், பர் மினிட்ல 1 to 20 பேஜஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ். டாட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி தான் நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ எவ்ரி செகண்டுக்கு எவ்வளோ டாட்ஸ் அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுது. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர்னாலே என்ன, ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு நம்ம இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது தான் ப்ரொஜெக்டர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணலாம், ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு செமினார் கிளாஸுக்கும் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் ஹால்லையும் நம்ம இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம். ஈவன் மூவி தியேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலியமாக தான் அவங்க மூவிஸை வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. பூட்டிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பூட்டிங்னா என்ன, இப்போ நம்ம சிஸ்டம்மை நம்ம கம்ப்யூட்டரை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு ப்ராசஸ் நமக்கு ஏதோ நமக்கு நிறைய லைன்ஸ் ரன் ஆகிட்டே போகும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு விண்டோ ஸ்க்ரீன் வரும், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் வரும். ஸோ இது வரதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும், அந்த ப்ராசஸ் தான் என்னென்னா பூட்டிங் ப்ராசஸ். ஓஎஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓஎஸ்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா இந்த ஓஎஸ் தான் என்டையர் சிஸ்டமையும் கம்ப்யூட்டரையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும்.
ஒவ்வொரு ஹார்ட்வேரும் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டேக் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த மொத்த கண்ட்ரோலும் யார் பண்ணுவாங்கன்னா ஓஎஸ் தான் பண்ணுவாங்க. ஓஎஸ் இல்லாமல் எந்த கம்ப்யூட்டருமே இல்லை. ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லையும் பார்த்தீங்கனாலே ஓஎஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஆனால் கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும் எங்கே இருந்தால் ஒர்க் பண்ண முடியும், ரேமில் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஆனால் ஓஎஸ் எங்கே இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸை ரேமில் கொண்டு வந்து லோட் பண்ணுற ப்ராசஸ் தான் பூட்டிங் ப்ராசஸ். ஸோ அப்போ நம்ம எப்போவுமே கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ரேம் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும், எந்த இன்ஃபர்மேஷனுமே ரேமில் இருக்காது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ரைமரி மெமரி தான் ரேம். ஸோ அது என்னது, வாலட்டைல் மெமரி. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா அந்த ரேமில் என்ன இருக்கோ அத்தனையுமே வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எப்போல்லாம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ ரேமோட மெமரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ரேமில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கம்ப்யூட்டரை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நம்ம ரேமில் மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த போஸ்ட்ன்ற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். போஸ்ட்னா என்ன, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா நம்ம கம்ப்யூட்டரோட என்னென்ன ஹார்ட்வேர் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ் எல்லாம் கனெக்டாக இருக்குது, அவுட்புட் டிவைசஸ்லாம் கனெக்டாக இருக்குது, அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணுறது தான் இந்த போஸ்டோட வேலை. அதை செக் பண்ணி முடித்த பிறகு பயாஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். பயாஸ்ன்றது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது என்ன பண்ணோம்னா யூஸிங் எ பூட் ஸ்டாப் லோடர் ப்ரோக்ராம். அந்த பூட் ஸ்டாப் லோடர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஓஎஸ்ஐ ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது லோட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு தான் நம்ம சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பயாஸ் லோட் ஆகுது, போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி எல்லா இன்புட் அவுட்புட் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்புறம் ஓஎஸ் லோட் ஆன பிறகு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறமா யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். Types of booting. So, there are two types of bootings are there. Cold booting and warm booting. கோல்டு பூட்டிங்னா என்னென்னா நம்ம நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது தான் கோல்டு பூட்டிங். நார்மல் நம்ம பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ப்ரொசீஜர் நடக்கும், ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்லேருந்து நடக்கும். ஃபஸ்ட்டே போஸ்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பயாஸ் ஒர்க் ஆகும், ஓஎஸ் லோட் ஆகும், அதுக்கப்புறமா நம்ம யூஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளோட வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து கோல்டு பூட்டிங். இந்த கோல்டு பூட்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஹார்ட் பூட்டிங்னு சொல்லுவாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸ்ஸையுமே வந்து இது ஒர்க் பண்ணும். ஸோ ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸை கொண்டு வந்து ரேமில் லோட் பண்ணும். ரேமில் லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பூட்டிங் ப்ராசஸ். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி மெமரி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் செகண்டரி மெமரி தான் நான் வாலட்டைல் மெமரி, பர்மனெண்ட்டாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரேம் வந்து வாலட்டைல் மெமரின்றதுனால பர்மனெண்ட்டாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் போது ஓஎஸை ரீலோட் பண்ணி நம்ம ரேமில் ஸ்டோர் பண்ணுற ப்ரொசீஜர் தான் பூட்டிங் ப்ரொசீஜர். இது இனிஷியலாக இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் நம்ம யூசர்ஸ் வந்து நம்மளோட ஒர்க்கை பண்ண முடியும். வார்ம் பூட்டிங்னா ரீஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும் போது நடக்கிற ப்ராசஸ் தான் வார்ம் பூட்டிங். இந்த வார்ம் பூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணாது. இனிஷியல் ஸ்டேட்னா என்னது, போஸ்ட் ஒர்க் ஆகி எல்லா டிவைஸும் கனெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓஎஸ்ஐ லோட் பண்ணி பண்ணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வார்ம் பூட்டிங்கில் இந்த எந்த ப்ராசஸுமே ப்ராப்பராக நடக்காது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வார்ம் பூட்டிங். ஸோ இதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதையுமே டயக்னோஸ்டிக் பண்ணாமல் நடக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா லாஸ் ஆஃப் டேட்டா. உங்களோட டேட்டா லாஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸ் டெலீட் ஆகுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நார்மலாக நம்ம வார்ம் பூட்டிங் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணும். ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து குட் ப்ராக்டிஸ். அப்படி பண்ணோம்னா நமக்கு கம்ப்யூட்டரும் செக்யூர்டாக இருக்கும், நம்ம டேட்டாஸும் செக்யூர்டாக இருக்கும்.
ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்டோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. எல்லா வீடியோஸும் திரும்ப போட்டு பாருங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.